கௌதமேனன் இயக்கத்தில் விக்ரம், ரித்து வர்மா, பார்த்திபன், சிம்ரன், விநாயகன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள படம் துருவ நட்சத்திரம். 2016 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த படம் 2018 ஃபைனான்ஸ் பிரச்சினை காரணமாக நிறுத்தப்பட்டது. அப்போதிருந்து பல வருடங்களாக கிடப்பில் இருந்த அந்த படத்தை தற்போது திரைக்கு கொண்டு வர முயற்சிகள் நடந்து வருகிறது. வரும் வெள்ளிக்கிழமை நவம்பர் 24 அன்று படம் ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் பல்வேறு சிக்கல்கள் நீடித்து வருவதால் இன்னும் ரிசர்வேஷன் துவங்கவில்லை. இந்நிலையில் தற்போது துருவ நட்சத்திரம் முழு படத்தையும் இயக்குநர் லிங்குசாமி மும்பையில் பார்த்திருக்கிறார். படத்தினை பற்றி அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். துருவ நட்சத்திரம் படத்தின் ஃபைனல் கட் மும்பையில் பார்த்தேன். படம் அற்புதமாக இருக்கிறது. காட்சிகள் அனைத்தும் சிறப்பாக உருவாகி இருக்கிறார்கள். சியான் கூலாக நடித்திருக்கிறார். இந்த படத்தில் விநாயகன் தான் மிரட்டியிருக்கிறார். பெரிய காஸ்ட் என்றாலும் எல்லோரும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். கௌதம் மேனன் ஹாரிஸ் ஜெயராஜ் காம்போவில் இது இன்னொரு ஜெம் என லிங்குசாமி கூறியிருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.